தெரியும். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து அவரைக்காய் வந்து வறுவல் செஞ்சிடலாம். அப்புறம் கேரட் வந்து புளிக்குழம்பு. சரி, இன்னைக்கு கேரட் புளிக்குழம்பும் ஆனா அவரைக்காய் வந்து செம்ம டேஸ்டா டிஃப்ரெண்டா செய்ய போறேன். சரி சரி வாங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்டா சொன்னலையா, நடக்கல. இதோட ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே, பாரு கரெக்டா இந்த அளவுக்கு தான் வறுத்துக்கணும். ஆனா இது வந்து எந்த டிஸ்க்கு போடுறதுன்றது செம்ம. அவரைக்காய் வந்து நம்ம செய்ய போறோம்ல, அதுக்கு போட போறேன். இது எப்போ போடுறதுன்னு சொல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ எடுத்துடலாம். எடுத்துடலாமா? சரி, என்ன பண்றீங்க? ஆயில் ஊத்திக்கலாம். ஓகே, கடுகு. சரி, நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு வெடிச்ச உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாமா? கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்தது ஆனியன் போட்டுக்கணும். கரையில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு காய் ஆட் பண்ணிக்கலாங்களா? நல்லா வதங்கினோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினோடு எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணுங்க? நீங்க பாட்டுக்கு சொல்லவே இல்லை, அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க. இதுக்கு அளவுலாம் இல்லை, காய் வேற அளவுக்கு அளவுக்கு தான் போதும். அவ்வளோதான், காய் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வேகறதுக்குள்ள நம்ம அடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கேரட் தாளிச்சு விட்டுலாம். ஓகே, எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, புளி கொஞ்சம் டோர் வச்சுக்கலாம். சரி, பூண்டு இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். பிடிக்கும். என்ன பண்ணும்? ரெண்டு தக்காளி. பார்க்கும் போதே நல்ல கலர்ஃபுல்லாக தான் கேட்டுக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குப்பா.
லைட்டாக வதங்கணும். ஓகே, வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், ஓகே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும். ம், சரி. அடுத்தது மிளகாய்த்தூள். ம், ஓகே. கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் போட்டிருக்கீங்க, கலந்து விட்டு நல்லா கலந்து விட்ட வாட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்களா, கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக கொஞ்சமாக புளி லைட்டாக ஊற்றணும், ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மீதியப்போ தண்ணி ஊற்றிக்கணும். சரி, தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக, ஆ நல்லா வேகணும், வெந்தால் குழம்பு ரெடியா, சொல்கிறேன் ஏன் அவசரப்படுற, நல்லா வேகட்டும், வெந்த வாட்டி பார்க்கலாம். ஓகேவா? ஆ, ஓகே. இந்த ஸ்டேஜில் உப்பு கட்டாக்கான்னு பார்த்துட்டு வேணால் உப்பு செக் பண்ணிக்கலாம். ம், சரி, கரெக்டாக இருக்குது, வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து அதில் வந்து வடமிளகாய் போட்டுக்கிட்டீங்களா, இது கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிறோம்ல நடக்கல, அதை போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். சரி, நீ குக் பண்ணும்போது எல்லாம் எல்லாம் என்ன கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நைஸா இருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் லைட்டா இது பண்ணிக்கணும், சரியா? இது ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இதானா போதும், அப்படியே நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகே, அவரக்காய் பொரியல் எப்படி இருக்கு? சரி, அவரக்காய் வறுவல், கரெக்டாக அவரக்காய் வறுவல் தண்ணி வந்து பாரு கரெக்டாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாரு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து பவுடர் பண்ணோம், வேர்க்கடலையும் நம்ம வரமிளகாய் காஞ்ச மிளகாயும் இது பண்ணோம் இல்லை, இப்போ அந்த பொடியை வந்து நம்ம இதில் தூவி விட்டுக்கணும். இது அங்கங்கே பருப்பருப்பாக இருக்கும்போது, பருப்பருப்பாக இருக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோவேன், இப்போ நமக்கு செம டேஸ்டியான அவரக்காய் வறுவல் ரெடி. இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, நீ சாப்பிட்டு இப்போ நான் செஞ்சிட்டேன்ல ரகு, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அதே போல அப்புறம் அவங்க சாப்பிட்டு. ஓகேவா? கொஞ்சம் கடை போட்டலாம். ஓகே, பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஒரு ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. சரி சரி, எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட்டுட்டு சொல்லு. ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்படியே மேலே லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, புளி குழம்புனாவே அந்த எண்ணெய் பிரிகிறது அந்த ஒரு தானே. இந்த ஸ்டேஜில் ஒன்றா வெள்ளம் போடுறீங்க, இதுக்கு பார்த்தா போடணும் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை போடணும். ஓகேவா? போட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டாக. ஓகே, இப்போ செம்ம டேஸ்டியான புளி குழம்பு ரெடி. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிடும்போது நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, பாருங்கள் அப்பளம் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளிக்குழம்புக்கு அப்பளம் கிடச்சிட்டு சாப்பிட போகிறோம். கரெக்டாக காம்பினேஷன் பிடிச்சிட்டியே, செம்ம டேஸ்டாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். சரி ரகு, அவரக்காய் பொரியல் ரெடி, தயிர் அப்பளம் சாப்பாடு, சாப்பாடு கொஞ்சம் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி செம்மையாக இருக்கு. இப்போ குழம்பு ஊற்றிடுறேன். பாருங்க, ஆவி பறக்க பறக்க இப்போ நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இருங்க நான் சொல்கிறேன், சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அப்பளம், கேரட் புளிக்குழம்பு, அப்புறம் அவரக்காய் வறுவல், தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன், பாருங்கள். அப்பளத்தை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஏன் ஏன் அப்பளம் எடுக்காத, சாப்பிடு. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எது டேஸ்ட் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம கேரட் புளிக்குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம்.
பாருங்க இந்த வரமுறை நல்லா அப்படியே பாருங்க செம்மையாக இருக்குது, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கரெக்டாக சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடு. நான் உண்மை தான் சொல்லுவேன். ஏ இப்போ சாப்பிட்லாமா? டேஸ்ட் பண்ணு. உண்மையவே சொல்கிறேன், கேஸ் புளிக்குழம்பு நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக அப்படியே அந்த புளிப்பு தன்மையோட கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிடு. அப்பளத்தோடு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். புளிக்குழம்புனாவே அப்பளம் தான். நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்க அப்பளம் வச்சு புளிக்குழம்பு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சான்சர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. வெறும் புளிக்குழம்பா சாப்பிட்றதோட இப்படி அப்பளம் கடைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்ஸே சொல்லணும். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆர்கா போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அவரைக்காய் பொரியல் இல்லை, வறுவல். அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டு சொல்லு. உண்மையாகவே அவரைக்காய் வறுவல் மாதிரியே இல்லை, அந்த நடக்கலையோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். முன்ன சமையலில் சொன்ன மாதிரியே அங்கங்கே அங்கங்கே நடக்கலை இருக்கனால சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே சொல்கிறதே அப்படி இருக்கு. ஓகே, ஏய் இங்கே என்ன நடக்குது? பாடாவா தம்பி மேலே பாசம் இல்லை உனக்குலாம்? சாப்பிட்டு சாப்பிடு. பாசம் முக்கியமா? சரி வேணாவா? நானே அவன் கேட்கும் போது நீ அம்மன் எடுத்து தருவேன். ஏய் சாப்பிடு, போ சாப்பிடு, போ சாப்பிடு. நான் அப்பளம் எடுத்துட்டேன், அப்பளமே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எதாவது சாப்பிட வேட்டை இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.